செய்தியை பார்த்து வருகிறோம். மேல்முறையீட்டு வழக்கில் விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் ராஜேஷ் தாஸ் வழக்கு விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள். கடந்த 2021 பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கை விசாரித்த விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இதனை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு தேதி அறிவித்த நிலையில் பாலியல் தொலை அளித்ததாக கூறப்படும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவதால் வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவித்து விழுப்புரம் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி ராஜேஷ் தாஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபொழுது ராஜேஷ் தாஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் ஆஜராகி விழுப்புரம் நீதிமன்றத்தில் கடந்த 9 தேதி தாக்கல் செய்த மெமோவில் வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருந்ததாகவும் ஆனால் அதனை பரிசீலிக்காமல் நீதிபதி இன்று தீர்ப்பை பிறப்பித்து உள்ளதாகவும் வாதிடப்பட்டது. எனவே விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனு தள்ளுபடி என்று மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரிவான தீர்ப்பை அறிவிக்காததால் ஆவணங்களை வரவழைத்து தீர்ப்பை சரிபார்க்க வேண்டும் எனவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் விழுப்புரம் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால்தான் ஆவணங்களை பெற்று ஆய்வு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தன் மீதான வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி ராஜேஷ் தாஸ் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 27 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.